சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து அவங்களும் இந்த ஒர்க்கு பண்றாங்க. அது கவர்மெண்ட் சர்வ் உண்டு, அவங்க சௌரியத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க டியூட்டி டைம்ல வந்து என்ன ஒரே நிமிஷம் டியூட்டி டைம், எந்த டைம் அவங்க இந்த டியூட்டிக்கு வருவேனா, இந்த ஒன்று மட்டுமே டியூட்டி கிடையாது, நிறைய டியூட்டி இருக்கும். இந்த டியூட்டிக்கு இந்த பிளேஸ்க்கு டியூட்டிக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்குள்ளார ரெடி பண்ணிக்க வேண்டியது அது உங்களுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேதான் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரி, அவங்க இப்போ நாளைக்கே வரேன்னு சொல்லி சொல்லல, அவங்க டியூட்டி டைம் என்னவோ அதை டைம் பயன்படுத்திக்கணும். அதை என்னோடது தான் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரா டாக்குமெண்ட் இருக்கு எல்லாத்தையும் அது நீங்க தான் கொடுக்கணும். நூறு டாக்குமெண்ட் கொடுங்க, 500 டாக்குமெண்ட்
வேண்டாம்னு சொன்னது இல்ல. இதுல வந்து நாய் ஓட்டுற தடம் கிடையாது, இது உருவாக்கப்பட்ட தடம் கிடையாது, அந்த காலத்துல இருந்து இருக்குது. இதுல நாளைக்கு ஊர் ஜனங்க வந்து 70 வீடு போலாங்களா, அன்னைக்கு ஒரு வீடு போயிட்டு தான் ஒரு விவசாயி போயிட்டு இருந்தான். இன்னைக்கு 70 பேர் இதுல நாய் ஓட்டி போய் வீடு இருக்குமா, இல்ல ஊட்ட மாத்தி கட்டுறதுக்கு வசதி இருக்குதா, என்ன கணக்கு? நாங்க யாரையுமே போக வேண்டாம்னு சொன்னது இல்ல. இதுல வந்து நாய் வீட்டு ஓட்டுற தடம் கிடையாது, இது உருவாக்கப்பட்ட தடம் கிடையாது, அந்த காலத்துல இருந்து இருக்குது. இதுல நாளைக்கு ஊர் ஜனங்க வந்து 70 வீடு போலாங்களா, அன்னைக்கு ஒரு வீடு போயிட்டு தான் ஒரு விவசாயி போயிட்டு இருந்தான். என்ன ஆர்டர் வந்து அளந்துக்கலாம்னு சொன்னா நாங்க விட்டுறோம்.